அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒஞ்சியமலைபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து இந்த சிஎம் செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன் இன்றைக்கி நான் உங்களோட பார்க்க ஷேர் பண்ண போகிற இருக்க பதிவு என்னென்னா ஸ்வச்ச பாரத் மிஷன் அதாவது மத்திய அரசு மூலம் மாநில அரசு மூலம் கிராம பஞ்சாயத்துகளில் இலவசமாக கழிப்பறை கட்டி கொடுக்காங்க அந்த பெனிஃபிசிய டீட்டெயில் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போயிருக்கு அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலோட ப்ளேலிஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆர்டிஐ சம்மந்தமான வீடியோக்கள் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கிடுங்க கொரோனா சம்மந்தமான வீடியோக்கள் இருக்குது கிராம சபை சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் இருக்குது ஜிபிடிபி சம்மந்தமாக வீடியோக்கள் இருக்குது என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து கிராமப்புறங்களில் வந்து முக்கியமாக கிராமங்களில் அதிகமாக வந்து ஸ்வச்சத் பாரத் மிஷன் அதாவது கழிப்பறை இல்லாத கிராமங்களை உருவாக்கணும் அதாவது எல்லா வீடுகளையும் கழிப்பறை இருக்கணும் சுத்த சுத்தமான சுகாதாரமான ஹண்ட்ரட் பர்சன்ட் கிராமமாக உருவாக்கணும்னு சொல்லி நிறைய வீடுகளில் போர்டு கூட வச்சுருப்பாங்க ஊர் என்ட்ரன்ஸில் கழிப்பறை எல்லா வீட்லேயும் இருக்குது சுத்தமாக முழு சுகாதார கிராமமாக இருக்குதுங்கிற மாதிரி அந்த திட்டத்தின் மூலமாக நிறைய பயனாளிகளுக்கு வந்து கழிப்பறை இலவசமாக க கட்டி கொடுத்து மானியமாக கொடுக்குறாங்க இல்லைனா கான்ட்ராக்ட்காரன் மூலமாக கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னங்கிறதை இப்போ சொல்கிறேன் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கிளிக் பண்ணிவிடுங்க அப்புறம் என்னுடைய மாவட்டம் வந்து திருநெல்வேலி அதனால் திருநெல்வேலி கிளிக் பண்ணிவிடுதேன் அப்புறம் பிளாக் என்னோடய பிளாக் வந்து நாங்குநேரி ஓகே இதில் வியூ ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கு ப்ரௌசரில் இதில் வந்து பாப்பப் வந்து கேட்கும் பிளாக் பண்ணணுமா அலோவ் பண்ணணுமா சொல்லி நான் இருக்குன்னா அலோவ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா வரலன்னா இதில் மேலே பிளாக் ஆகிட்டு அதை கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துக்கிடுங்க இப்போ நான் வியூ ரிப்போர்ட் கொடுக்குறேன் ஓகே என்னுடைய கிராமத்துக்கு ஃபுல் லிஸ்ட்டு வந்துட்டு மொத்தம் ஐநூற்றி எண்பத்தோரு வீடுகள் இருக்கிறதா இருக்குது வித் அண்ட் வித்தவுட் அதாவது வீடுகள் டோட்டல் டீட்டெயில் அண்டட் டாய்லெட்ஸ் வித் வித்தவுட் ரிப்போர்ட் கணக்கு சர்வே எடுத்து ஐநூற்றி எண்பத்தோரு வீடுகள் எடுத்திருக்காங்க ஓகே அப்புறம் வந்து டோட்டல் வித் டாய்லெட் வந்து நானூற்றி இருபத்தி அஞ்சு போட்டிருக்காங்க பிபிஎல் அதாவது வித்தவுட்டு டீட்டெயில் பாத்ரூம் இல்லாத வீடு வந்து பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஐம்பத்தி நாலு பேர் போட்டிருக்காங்க ஏபிஎல் அதர் அது வந்து ஒரு எழுவத்தெட்டு பேர் அப்புறம் ஐடென்டிஃபைடு வந்து இருபத்தி நாலு போட்டிருக்காங்க டோட்டல் வந்து நூற்றி ரெண்டுன்னு போட்டிருக்காங்க நூற்றி ரெண்டு ப்ளஸ் ஏபியிலும் பிபிலும் கூட்டினா நூற்றி ஐம்பத்தாறு வீடுகளும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பயனாளிகள் லிஸ்ட் போட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு ரெண்டாயிரத்தி இதை நீங்கள் ஸ்க்ரோல் கம்ப்யூட்டர் பேஜ் உங்களுக்கு கம்மியாக கம்மியாதுன்னா கீழே கொண்டு வந்து மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிடுங்க என்னுடைய கிராமம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி டு இருபதில் ஒன்றும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஓகே பதினெட்டு பத்தொம்பது கொடுக்கல இருபதுக்கும் பத்தொம்பது இருபதுக்கும் ஒரு வீடும் அலர்ட் பண்ணலை இவங்க கணக்குப்படி டோட்டல் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபுல் அலர்ட் ஆகிட்டுன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்குது ஓகே இப்போ என்னோட கிராமத்தில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் இந்த எந்த இயரா வந்து இயற்கை நேராக அலர்ட் ஆகிருக்க வீடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள் பாப்பா நூறு பேஜ் ப்ராம்ப்டாகி வரும் ஓகே இப்போ வந்து என்னுடைய கிராமத்துக்கு அந்த ஏரியில் ஐம்பத்தெட்டு பேரா ஆமாம் ஐம்பத்தெட்டு பேஜ் ஒன்று பேஜ் டூ ரெண்டு பேஜாக இருக்குது ஐம்பத்தெட்டு பேருக்கு அலர்ட்டாக இருக்குன்னு சொல்லி இருக்குது இதில் வந்து பஞ்சாயத்து நேமும் வில்லேஜ் நேமும் ரென் ரெண்டுமே இருக்குது ஃபேமிலி ஐடி அதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஐடின்ட்டு பெனிஃபிஷி நேம் யார் ஹஸ்பண்ட் இல்லைனா ஃபாதர் நேம் அவங்க ஏபிஎல் கேட்டகரியா பிபிஎல் கேட்டகரியா கேட்டகரி உமன் இல்லைனா லேடிஸ் வித் ஹோம் லேண்ட்லெஸ் ஒவ்வொரு கேட்டகரியாக போட்டிருக்காங்க ஓகே என்ன ஸ்கீம்லாம் கட்டி கொடுத்துருந்து எஸ்பிஎம் அதாவது ஸ்வச்சத் பாரத் இதா இல்லை எம்ஜிஎன்ஆர்ஜிஸா இல்லைன்னா பண்ணை கொடுக்கலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நைன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு த்ரீ தௌசண்ட் டோட்டல் வந்து த்ரீ டுவெல் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் உங்கள் நேமில் அதில் இருந்து உங்களுக்கு பணம் வராமல் இருந்ததுனால் நீங்கள் தாராளமாக போய் என்னோட நேம் பணம் கொடுத்ததான் ரிப்போர்ட் இருக்குது ஏன் தெரிலன்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம் இதில் அலர்ட்டாகாம இருந்தால் ஒரு வேளை கொடுத்துருந்து இதில் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் ரெண்டு விஷயமும் இருக்கும் இதில் கண்டிப்பாக இதில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஏன்னா அதில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கொடுத்ததாக தான் ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகுது இதில் வந்துட்டு கீழே வந்து பேஜ் பார்த்துடுங்க ஒன்று ரெண்டு அதாவது ஐம்பதுக்கு மேலே போச்சுன்னா அடுத்த பேஜ் போகுது எனக்கு ஐம்பத்தெட்டு வீடு அதனால் ரெண்டு பேஜ் போயிருக்கு உங்களுக்கு நிறைய வீடுகள் இருந்ததுன்னா அந்த பேஜ் மாறும் இதில் வந்து நீங்கள் டீட்டெயில் வந்து உங்கள் கிராமம் வரையா பார்த்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க இந்த வீடியோட அந்த லிங்க் ரிப்போர்ட்டோட லிங்க் வந்து என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஒவ்வொரு கிராமம் வரையா பார்த்துக்கலாம் அதாவது உங்கள் பிளாக்காக தான் சூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தாக இதில் வருது எனக்கு இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்து இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துக்கும் தனித்தனி தனித்தனி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐடென்டிஃபைடு வந்து இரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது வீடுகள்னு கணக்கு எடுத்துருக்காங்க கவர் பண்ண வீடும் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே முடித்ததாக ரிப்போர்ட்ருக்கு அதாவது கழிப்பறை இல்லாத வீடுகளே கிடையாது எல்லா வீட்லையும் இருக்கிறதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டமே போட்டிருக்காங்க கவரேஜ் பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ணது அவ்வளோ பண்ணிட்டாங்களாம் எல்லாமே முடிஞ்சதும் போட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்